முதலில் தலைப்புச் செய்திகள். பள்ளு தூக்கும் வீராங்கனை சைகோ மீராபாய் சானு டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கு முதலாவது பதக்கத்தை பெற்றுத் தந்துள்ளார். சானுவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் ஆகியோர் பாராட்டு. மிகவும் கடினமான சவால் மிக்க கொரோனா தொற்று காலகட்டத்தை எவ்வாறு சமாளிப்பது என்பதை புத்தரின் வழிகாட்டுதல் நமக்கு உணர்த்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு, உயிரிழந்தோர் எண்ணிக்கை 136 உயர்வு. அணைகள் இல்லாத மாவட்டங்களில் புதிதாக நீர் சேமிப்பு கட்டுமானங்கள் அமைக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை. நாட்டில் இதுவரை சுமார் 42,79,00,000 அதிகமானோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசு